காலை பொழுதிலே இன்றைய நாளில் வணக்கம் தமிழியூடாக என்ன விடயத்தை பற்றி நாங்கள் இன்று கதைக்க போகிறோம் என்பதில் நீங்களும் அதிக ஆர்வமாக இருப்பீர்கள். காலையில் நடந்த ஒரு சம்பவத்தை வைத்தே நான் இன்றைய தலைப்பை எடுத்து விடலாம்னு நினைக்கிறேன். அது கலெஸ்டாக புரியும் நினைக்கிறேன். இப்போ சின்ன சம்பவம், அதாவது தங்கை அண்ணன் ஒரு குடும்ப உறவுகளிலே வந்து ஒரு நடந்த ஒரு சம்பவம் தான். காலையில் நான் கண்ணால் கண்ட காட்சி, ஆகவே இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் சுவாரஸ்யமாக. ஏனென்றால் இன்றைய தலைப்புக்கும் அதுக்கும் சரியான ஒரு மிக பொருத்தமான ஒரு விடயம் இருக்கிறது. தங்கச்சி வேலைக்கு வந்துட்டா, அவை அண்ணன் வந்து ஃபோன் எடுக்கிறார், அம்மா சாப்பாடு தந்து விட்ட வேண்டாம், என்ன காரணம்னா அண்ணா திருமணம் செய்து இன்னொரு இடத்துல இருக்கிறார். இப்போ தங்கச்சி சொல்கிறா, அம்மா சாப்பாடு தந்து விட்டவா, நான் எக்ஸ்ட்ராவும் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். ஆனால் அண்ணா தங்கச்சியினுடைய அலுவலகத்தை தாண்டித்தான் வேலைக்கு போகணும். அப்படி இருந்தும் அண்ணா சாப்பாடு வாங்கி வந்து தங்கச்சி கொடுத்துட்டு போயிருக்கிறார் முன் அலுவலகத்துக்கு முன்னால். இந்த சம்பவத்தை நான் பார்த்து கேட்ட உடனே எனக்கு ஒரு அதிசயமாக இருந்துச்சு. அண்ணா வெட்டிங் செய்து கூட தங்கச்சிக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் என்று எதிர்பார்க்கிறார் அல்லது கொடுக்குறார். இப்போ இந்த விஷயம் என்னத்தை நான் சொல்ல வர்றேன்டா, வேறு யாரும் இல்லை கலெஸ்டாக்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு காலவேளையில். என்ன விஷயம்டா சொல்ல வர்ற விடயம், நாங்கள் உறவுகள் மேம்பட என்னெல்லாம் செய்ய வேண்டும். இது ஒரு உதாரணம். அது திருமணம் முடித்த அண்ணன் தான் தனியாக இன்னொரு குடும்பத்துடன் இருந்தாலும் தன் தங்கைக்கான அந்த பாச உணர்வை வெளிப்படுத்தியிருக்கிறார், அது உணர்வு. இதே போன்று எங்களுடைய உறவுகள் ஒவ்வொன்றும் மேம்பட நாங்கள் என்னவற்றையெல்லாம் செய்ய போறோம், இதுதான் நம்மளுடைய எம்எல்ஏ அகில் சார். நிச்சயமாக அண்ணா, உறவுகள் என்பது முக்கியமானது. அதிலும் குடும்பத்தில் இருக்கின்ற உறவுகளை நாங்கள் கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கவனமாக நாங்கள் எங்களுடைய உறவுகளை பேணிக் கொள்ள வேண்டும். உறவுகளை நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தேடிக்கொள்கின்றோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு உறவுகளுடன் சந்தோஷமாக இருக்கின்றோமோ, அவ்வளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் உறவுகள் எங்களுடன் இருக்கின்ற போது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உணர்வு இருக்கும். எங்களுக்கு அந்த வாழ்க்கையில் பிரச்சனைகளை தாண்டி செல்ல முடியும் என்ற ஒரு எண்ணம் எங்களை அறியாமலே எங்களுக்குள் இருக்கும். நாங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை. ஆகவே உறவுகளை நாங்கள் சந்தோஷமாக, உண்மையான உறவுகளை தேடிக்கொள்ள வேண்டும். இன்றைய காலத்திலே நாங்கள் பலரை சந்திக்கின்றோம். அது அலுவலகமாக இருக்கட்டும், அல்லது பொது இடங்களாக இருக்கட்டும், அல்லது நாங்கள் செல்கின்ற எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற பொருட்டு வருகின்ற இடங்களாக இருக்கட்டும், போகின்ற இடங்களாக இருக்கட்டும், பல்வேறுபட்ட உறவுகளை நாங்கள் காண்கின்றோம். அவ்வாறு காண்கின்ற பொழுது எங்களை அண்மித்து கதைப்பவர்கள், அல்லது எங்களுடன் தொடர்பாடலில் இருப்பவர்கள், அல்லது எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற பொழுது நாங்கள் சந்திக்கின்ற நபர்கள் எங்களை பார்த்து எப்படி எங்களுடன் நடந்து கொள்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாட்டை தொடர்ந்து வலுப்பெறச் செய்து கொண்டிருக்கும். அதாவது அவர்களுடைய தொடர்ச்சியான நிலைப்பிறகுக்கு எங்களுடைய செயல்பாடு காரணமாக இருக்கும். நாங்கள் ஒரு அலுவலகத்துக்கு செல்கிறோம் என்றால் அந்த அலுவலகத்திலே நம்மை சுற்றி வேலை செய்கின்ற பல உறவுகள் இருப்பார்கள், அதாவது எங்களுடன் சக ஊழியர்கள் இருப்பார்கள். அது எங்களுடைய அந்த செக்ஷனுக்குள்ளே உட்படாமல் வேறு செக்ஷனில் வேலை செய்கின்ற எங்களுடைய தொழில் துறைகளிலே இருக்கின்றவர்கள் இருப்பார்கள். இப்படி பலரை நாங்கள் சந்திக்கின்ற பொழுது காலை வழிபொழுதே நாங்கள் ஒருவரை காண்கின்ற பொழுது ஒரு குட் மார்னிங், அல்லது ஒரு காலை வணக்கம், அதாவது தமிழிலையோ ஆங்கிலத்திலோ சொல்லுகின்ற பொழுது, அல்லது ஒரு புன்சிரிப்பு, அதாவது ஒரு சிரிப்பை நாங்கள் ஒரு பெருசாக காலை வழியிலே வழங்குகின்ற பொழுது அங்கே ஒரு மேம்பட்ட உறவு எங்களுக்கு உருவாகிறது. அது இன்றைய காலகட்டத்திலே பெரிதும் பல இடங்களிலே இல்லாமல் போய்விட்டது. காரணம், பலரும் தங்களுடைய அவதி அவதியான செயற்பாடுகளினால், என்னென்னு சொல்வது, எல்லோருமே வந்து காலிலே சக்கரத்தை கட்டியது போன்று அவசர அவசரமாக தங்கள் தங்களுடைய செயல்களை செய்து கொண்டிருப்பார்கள். பிள்ளைகளை பள்ளிக்கூடம் விடுவதற்காக வந்து கொண்டிருப்பார்கள், சாப்பாட்டு தயார் செய்து கொண்டு வர வேண்டும், பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டு இந்த வேலையை அலுவலகத்துக்கு வர வேண்டும், கணவனுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பல பல விடயங்கள் எல்லாம் செய்து கொண்டு அவசர அவசரமாக அலுவலகத்துக்கு நுழைகின்ற பொழுது ஒருவரை ஒருவர் பார்த்து சிரிப்பதற்கு அவர்களுக்கு முடிவதில்லை. அதுதான் உண்மை. அவர்கள் வேணுமென்றே பலர் செய்வதே இல்லை. ஒரு சிலர் வேணுமென்றே செய்வார்கள், இவர்கள் பிடிக்காதவர், எனக்கு இவர் ஆகாதவர், இவருடன் கதைத்தால் பிரச்சனை வரும் என்று சொல்லி அலுவலகங்களுக்குள்ளேயோ சரி, அல்லது பொது இடங்களையோ சரி, குடும்பத்திலேயோ சரி, ஒரு சிலரை கண்டால் நாங்கள் முறையப்பாக செல்கின்றவர் இருக்கத்தான் செய்கிறோம் என்றும். ஆனால் மற்றவர்களை பிடித்தவர்களை பார்த்தும் சிரிக்க தோன்றவில்லை என்றால் அவர்கள் பலவிதமான ஏதோ ஒரு டென்ஷன்லே இருக்கிறார்கள் என்றால் அர்த்தம். இருப்பினும் நாங்கள் உறவுகள் மேம்பட வேண்டுமாக இருந்தால், நாங்கள் அலுவலகத்துக்கு வருகின்றோம், அது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஊழியர் முன்னுக்கு நிற்கிறார் என்றால் அவர் பார்த்து ஒரு குட் மார்னிங் சொல்வதோ, அல்லது அவர் எங்களை பார்த்து எங்களை பார்த்து குட் மார்னிங் சொல்கிற பொழுது நாங்கள் அவருக்கு திருப்பி சொல்வதோ, அது ஒரு சந்தோஷமான முறை. நாம் என்ன செய்கிறோம், நாங்கள் வேலை செய்கிறோம், அவர் இப்படி பாதுகாப்புக்காக நிற்கிறார், இவருக்கே நான் மார்னிங் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் சொன்னாலும் சிலர் சொல்லாத ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அதெல்லாம் கவலைக்கான ஒரு இடம். எல்லோரும் சக மனிதர்கள், எல்லோரையும் நேசியுங்கள். மதங்கள் என்னத்தை சொல்கிறது, மனிதர்கள் நேசிக்க வேண்டும், மனிதர்கள் மீது மனிதர்கள் அன்பு செலுத்த வேண்டும். ஆகவே நாங்கள் யாராக இருந்தாலும் இந்த தராதரம் பார்ப்பது, அல்லது பெரியவர் சிறியவர் பார்ப்பது என்கிற விடயங்களை விட்டு விடுவோம். ஒரு சிரிப்பிலே என்ன தவறு வந்து விட போகிறது, அதை சிரிக்கின்ற பொழுது அவர்களும் என்னை கண்டவர் மதித்து சிரிக்கிறார் என்று நல்லெண்ணம் தான் உருவார். அதை வளர்த்து கொள்கின்ற பொழுது முதலாவது விடயம் காலை வழியில் இப்படி ஒரு ஆரம்பிக்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு உண்மையிலே என்ன உருவாகும், ஒரு நல்லெண்ணம் உருவாகும். அதே நேரத்தில் இந்த சமூகத்தில் நாங்கள் ஆகா எங்களை மதிக்கிறவர்களும் இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தை தோற்றுவிக்கின்ற ஒரு சம்பவமாக அது அமையும். நல்லெண்ண அடிப்படையில் அது எங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு விடயமாக அமையும். அவை காலை பொழுதிலேயே வந்து நாங்கள் ஒரு சந்தோஷமான சிரிப்புடன் எங்களுடைய நாளை ஆரம்பிக்க வேண்டும். முடிந்தவரை தெரிந்தவர்களை கண்டால் சிரித்துக் கொள்ளுங்கள்,
புன்முறுத்து கொள்ளுங்கள். நீங்கள் கதைத்து கொண்டு இந்த நேரமே அவர்களிடம் போய் எப்படி இருக்கீங்க, என்ன செய்யுங்க, என்ன சாப்பிடுங்கன்னு எல்லாம் கேட்க சொல்லல. காண்கின்ற ஒரு புன்முறுவல். சில வழியில் அவர்கள் நீங்கள் புன்முறுவல் செய்யாவிட்டால் நினைக்கலாம், இவர்களுக்கு எங்கள் மீது கோபம் இருக்கிறதோ அல்லது அலுவலகத்தில் ஏதாவது சொன்ன வேலையை செய்யவில்லையோ ஒன்று பலவிதமான யோசனைகளுடன் செல்வார்கள். அதை விடுத்து விட்டு நாங்கள் இப்படி ஒரு சின்ன சின்ன விடயங்களிலே எங்களுடைய அன்பை செலுத்துகின்ற பொழுது உண்மையிலே இந்த உறவுகள் மேம்படுவதற்கு முதலாவது விடயமாக இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? நிச்சயமாக அண்ணா, நீங்கள் கூறியது போல உறவுகளை சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது உண்மையான காரியம், அது ஒரு நன்மையான காரியம். ஆனால் இன்றைய காலத்தில் நாங்கள் அவதானித்து பார்க்கின்ற போது எங்களுக்கு அன்பை தருவர்களும் உண்மையாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் உடனே நம்பிவிடுகின்றோம். அவர்கள் நல்லவர்கள் தானே, எங்களுக்கு இந்த உதவியை செய்கின்றார்கள் தானே, அவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்து விடுகின்றோம். ஆனால் உண்மையான உறவுகளை நாங்கள் தேடி அறிந்து அதனை உண்மையான உறவு என்பதை அறிந்த பின்னரே நாங்கள் நெருக்கமாக கதைக்க வேண்டும். அதாவது நாங்கள் எல்லோரையும் நம்பி எல்லா விடயங்களையும் சொல்லிவிடுவோம். சில சமயங்களில் ஒருவரை பார்க்கின்ற போது எங்களுக்கு அவர்கள் மீது நம்பிக்கை உணர்வு வந்து நாங்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிடுவோம். ஆனால் சில சமயங்களில் அவர்கள் அதனை கேட்டு அங்கால சென்று தாங்கள் சொல்லுகின்ற நிலைமை கூட காணப்படும். ஆகவே உறவுகளை தேர்ந்தெடுக்கின்ற போது கவனமாக இருக்க வேண்டும். உறவுகள் வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு அன்பு செலுத்த ஆக்கள், அதாவது நபர்கள் இல்லை என்பதற்காக நாங்கள் மற்றவர்களை தேடி எல்லோரிடமும் வந்து நாங்கள் அன்பு செலுத்த வேண்டும், நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைப்பது தவறு. நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றோம், ஆனால் நாங்கள் அன்பு செலுத்துகின்ற அதே நபர் உண்மையாக இருக்கின்றாரா இல்லையா என்பதை நாங்கள் கண்டறிய வேண்டும். அன்பு செலுத்த வேண்டும், உறவுகளை தேட வேண்டும் என்பதற்காக பொய்யான உறவுகளை நாங்கள் சேகரித்துக் கொள்ள முடியாது, சேகரித்துக் கொள்ளக் கூடாது. அந்த வகையில் நாங்கள் உறவுகளை அதாவது உறவுகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அண்ணா கூறியது போல வந்து இந்த காலையிலே ஒரு வணக்கம் சொல்வது கூட ஒரு மற்றவர்களை ஒரு சந்தோஷப்படுத்துகின்ற செயலாக காணப்படுகின்றது. சில சமயங்களில் நாங்கள் பார்த்திருப்போம், நாங்கள் வணக்கம் சொன்னால் கூட மற்றவர்கள் வணக்கம் சொல்லாமல் செல்கின்ற நிலை காணப்படுகின்றது. அந்த நிலைமையில் எங்களுக்கு என்ன தோன்றும் என்று சொன்னால், நாங்கள் தொடர்ச்சியாக நாங்களே வணக்கம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், அவர்கள் எதுவும் சொல்கிறார்கள், நாங்களே சொல்ல வேண்டும் என்ற சிந்தனை எங்களுக்குள் வந்துவிடுகின்றது. ஆகவே அதனால் வந்து ஒரு உறவு வந்து உறவு இடையில் வந்து இடைவெளிகள் அதிகரிக்கின்றது. அவரும் கதைக்காமல் செல்கிறார், நானும் கதைக்காமல் செல்கின்றேன். ஆகவே இந்த உறவு ஒரு நல்ல உறவாக இருக்காது என்று சொல்லி நாங்கள் உறவுகளுக்கு ஒரு இடைவெளியை பின்பற்ற தொடங்கி விடுகின்றோம். இவ்வாறு சிறிய சிறிய விடயங்கள், ஒரு காலையில் ஒரு வணக்கம் சொல்வது, ஒருவர் உதவி செய்தால் நன்றி சொல்வது, நாங்கள் பிழை செய்தால் மன்னிப்பு கேட்பது, இதெல்லாம் ஒரு சிறிய சிறிய வார்த்தைகள். இவற்றுக்கெல்லாம் நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்ற போது எங்களுடைய உறவுகள் எங்களை விட்டு விலகி செல்லுகின்ற நிலை காணப்படுகின்றது. உறவுகளுக்கிடையே பார்க்கின்ற போது என்ன பிரச்சனை ஏற்படும் என்று சொன்னால், சிலர் நினைப்பார்கள் நான் பெரியவன், நான் சிறந்தவன், நான் அதிகம் கல்வி கற்றுகின்றேன், என்னால் என்ன எல்லாவற்றையும் செய்ய முடியும், என்னுடன் அவர்கள் வந்து கதைக்கலாம் தானே, நான் ஏன் போய் கதைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். எல்லோரும் சக மனிதர்கள் என்பதை சிந்திக்க தவறிவிடுகின்றோம். நாங்கள் மனிதர்கள் எல்லோருமே சமனானவர்கள். எங்களுக்கு இருக்கின்ற திறமைகள், எங்களுக்கு இருக்கின்ற கல்வி நிலைகள் வந்து வேறுபட்டிருக்கலாம், ஆனால் மனிதர்கள் சமமானவர்கள். நாங்கள் பெரியவர்கள், நாங்கள் சிறந்தவர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டு, அதாவது மற்றவர்கள் எங்களுடன் கதைக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற போது எங்களுக்கிடையே உறவுகளுக்கிடையே விரிசல்கள் ஏற்பட்டு கொண்டு செல்லுகின்றது. நாங்களும் சக மனிதர்கள் தான். சில சமயங்களில் எங்களுடைய முன்னேற்றத்துக்கு அவர்களே காரணமாக இருந்திருக்கலாம். நாங்கள் ஒரு நிலைக்கு வந்ததன் பின்பாடு அவர்களை மறப்பது ஒரு நன்றி உணர்வற்ற செயலாக காணப்படுகின்றது. மனிதர்களை சமமாக மதிக்க வேண்டும். உறவுகளுக்கிடையே நான் பெரியவன், நீ பெரியவன் என்று சொல்லி சண்டை பிடிக்க கூடாது. எங்களுக்கிடையே திறமைகள் இருக்கிறது என்று சண்டை பிடிக்க கூடாது. ஏனென்று சொன்னால் திறமைகள் ஆளுக்கால் வேறுபடும், ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு திறமை இருந்தேதான் ஆகும். ஆகவே நான் பெரியவன் என்று சொல்லி நாங்கள் சிந்திக்கின்ற அந்த மனப்பான்மையை முதலில் கைவிட வேண்டும். உண்மையில் ஏதாவது கலெஸ்டர் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். நீங்கள் அதாவது நான் பெரியவன், நீ பெரியவன் என்ன சொல்லுகிற ஒரு விடயம் ஞாபகம் வந்தது. இன்றைய காலகட்டத்திலேயே உறவுகள், அதாவது இரத்த உறவுகளுக்குள்ளேயே சௌரர்களுக்குள்ளேயே கூட போட்டிகள் இருக்கின்றது. அதாவது நான் நல்ல செல்வந்தனாக இருக்கின்ற பொழுது என்னை விட என்னுடைய தம்பி உயர்ந்து விடக்கூடாது, அல்லது என்னுடைய தங்கை உயர்ந்து விடக்கூடாது, அவர்கள் என்னை விட கீழ்மட்டத்தில் தான் இருக்க வேண்டும், அவர்கள் நன்றாக வந்துவிடக்கூடாது என்று சொல்லி சில உறவுகளுக்குள்ளேயே மன ரீதியிலே கசப்பான சம்பவங்கள் பல இந்த சமூகத்திலே அரங்கறி கொண்டிருக்கின்றது. ஒரு சில உறவுகள் பார்த்தால் அண்ணன் நன்றாக இருந்தால் தம்பியையும் உயர்த்தி விட வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களாக இருப்பார்கள், அல்லது தங்கை கஷ்டப்படுகின்ற பொழுது தூக்கி விடுகின்ற அண்ணன் இருப்பான். இப்படி பல உறவுகள் அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு சில உறவுகள் மற்றவர்கள், அதாவது சௌரர்கள் முன்னறி விடக்கூடாது என்கிற ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கும். அதே போல இந்த அயல்களிலே நீங்கள் பார்த்தால் தெரியும், வீடுகளிலே அயல் பிரதேசங்களிலே அயலவர்கள் என்று இருப்பார்கள். ஒரு சிலர் மற்றவர்கள் நன்றாக வந்தால் அவர்களுக்கு பிடிக்காது, இல்லாத பொல்லாதையெல்லாம் போய் போய் அந்த ஊரில் இருக்கிற மற்ற ஆக்களுக்கும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள், இவர்கள் இப்படித்தான் நன்றாக வந்தவர்கள், அப்படித்தான் நன்றாக வந்தவர்கள் என்று இல்லாத பொல்லாத காரணங்களை சொல்லி அங்கே மற்றவர்கள் மேலையிலும் இவர்களை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்கி விடுவதனால் அவர்கள் சுயமாக நன்றாக நேர்மையாக முன்னேறி கொண்டிருக்கிறவர்கள் முன்னேறி கொண்டே இருப்பார்கள். இவர்கள் புறம் சொல்லி சொல்லி சொல்லிக்கொண்டு தாங்கள் தான் தாழ்ந்து கொண்டு போகிறார்கள், அதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அவை நீதிக்கும் நேர்மைக்கும் எப்பொழுதும் ஒரு நல்ல ஒரு இடம் உண்டு. ஆக முடிந்தவரை நாங்கள்
உண்மைத்தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும். இந்த போட்டி மனப்பான்மை, நீ பெறுது நான் பெறுது என்ற அகங்காரம் எப்பொழுது ஒழிகிறதோ அப்பொழுதுதான் ஒரு உறவுகளுக்குள்ளே வந்து பலம் என்பது கிடைக்கும். அப்பொழுது அந்த உறவுகள் நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்குமா? முடிந்தவரை நீங்கள் நான் பெரியவன் நீ பெரியவன் என்கிற அந்த அகந்தை தன்மையை அகற்றிவிடுங்கள். முடிந்தவரை எங்களுக்கு அவர்கள் உறவுகள் அல்லது சொந்தங்கள் பந்தங்கள் என்று நினைத்து அயலவர்களை நேசித்தால் எங்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் அவர்கள் தான் அயலவர்களும் வந்து நிற்க போகிறார்கள். அயலவர்களுடன் பகைக்காதீர்கள், முடிந்தவரை நேசக்கரன் நீட்டுங்கள். அவர்கள் தங்கள் தங்களுடைய சொந்த உழைப்பில் தானே நன்றாக வருகிறார்கள். நாங்களே அதை தவறாக புரிந்து கொண்டால் அது போட்டி பொறாமைத்தன்மையிலே இல்லாத பொருளாதார சொல்லுகிறோம். அதை நாங்கள் மாற்றிக்கொள்ளப்பட வேண்டும் இல்லையா? நிச்சயமாக. நீங்கள் கூறியது போல இன்றைய காலத்தில் இந்த சகோதரர்களிடையே பார்த்தால் கூட இந்த போட்டி மனப்பான்மை காணப்படுகின்றது. என்னுடைய உதாரணத்துக்கு பார்க்கிற போது நான் சில இடங்களில் அவதானித்து சில இடங்களில் கேள்விப்பட்டு கூட இருக்கின்றேன். என்னுடைய சகோதரி இவ்வளவு நகை வைத்திருக்கிறார், நான் இவ்வளவு நகை வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கின்றது. அது தவறு. அவர்கள் உழைக்கின்றார்கள், அவர்கள் சேகரிக்கின்றார்கள், எங்களால் முடிந்தவரை நாங்களும் முன்னேறி கொண்டு போவோம் என்று சொல்லி ஒரு நல்ல மனநிலையை உருவாக்க வேண்டும். போட்டி மனநிலை இருக்க வேண்டும். நான் இவ்வாறு வர வேண்டும் என்று சொல்லி நினைக்கலாம். அதற்காக தொடர்ச்சியாக நாங்கள் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதோ அதையே கூறிக்கொண்டிருப்போம் தவறான செயலாக காணப்படுகின்றது. இன்றைய உறவுகளிடம் அது முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. ஒருவர் அழகாக வலிக்கிட்டு விட்டால் நானும் அடுத்த நாள் வந்து அதே மாதிரி போகணும், அவர்கள் என்ன வைத்திருக்கிறார்களோ அதை போல நானும் வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு போட்டி மனப்பான்மை எங்களை நாங்கள் தாழ்த்திக் கொள்வதற்கு காரணமாக இருக்கின்றது. அவர்களால் முடியும் எங்களால் முடியாது என்று நாங்கள் சிந்திக்கின்ற மனநிலைக்கு கொண்டு சென்று விடுவதாக அந்த பண்பு வந்து காணப்படுகின்றது. ஆகவே என் உறவுகளுக்கிடையே போட்டி மனப்பான்மையை நாங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். சில சமயங்களில் பலர் எங்களிடம் வந்து ஒவ்வொருவரை பற்றி ஒவ்வொரு கதைகள் கூறுவார்கள். சில சமயங்களில் நாங்கள் உரையாடி கொண்டிருக்கிற போது குறித்த நபருக்கு தொடர்பாக இவ்வாறு எல்லாம் கதைகள் கூறுவார்கள். ஆனால் அவர்கள் கூறுவ எல்லாவற்றையும் நாங்கள் நம்பிவிடக் கூடாது. சில சமயங்களில் அவர்களும் தெரியாமல் கூட சொல்லலாம், அவர்களுக்கு யாரேனும் சொல்லி இருக்கலாம். அவ்வாறு உறவுகளை பற்றி யாரும் சொல்லுகின்ற போது உடனே நம்பிவிடக் கூடாது. அதில் உண்மைத்தன்மை என்ன என்பதை ஆராய வேண்டும். உடனே ஒருவர் கூறிவிட்டார் என்பதற்காக அப்படியா நடந்தது என்று சொல்லிவிட்டு அதே கதையை கொண்டு போய் குறித்த நபரிடம் இப்படி நடந்ததாம் என்று சொல்லி சண்டையிடுகின்ற தன்மை காணப்படுகின்றது. ஆனால் அது தவறது. உண்மை எது என்று அறியாமல் நாங்கள் கதைக்க கூடாது. எல்லா விடயங்களையும் நாங்கள் உடனே நம்பக்கூடாது. உறவுகளிடையே நம்பிக்கை தன்மை என்பது முக்கியமாக காணப்படுகின்றது. தேவையற்றவர்கள் கூறுகின்ற போது எல்லாவற்றையும் நாங்கள் நம்பி நம்பிக்கையான உறவுகளிடம் சண்டையிடுவதோ அல்லது அவர்களுடன் கதைக்காமல் விடுவதோ முரண்படுவதோ ஒரு நல்ல செயலாக அமைந்து விடாது. நாங்கள் தேவையானவற்றை நம்ப வேண்டும். முதலில் குறித்த உறவு ஒரு நம்பிக்கை, இந்த உறவு இவ்வாறு செய்யாது என்ற ஒரு நம்பிக்கை தன்மையை நாங்கள் வைக்க வேண்டும். எல்லோரும் சொல்வதை கூறுவதாக இருந்தால் அந்த உறவு சொல்வதை நாங்கள் கேட்க வைக்கவில்லை. ஏனென்றால் எல்லோரும் சொல்வதையும் நாங்கள் சமனாகத்தான் எடுத்துக் கொள்கின்றோம். ஆகவே பலர் பல கருத்துக்களை சொல்வார்கள், அதில் தேவையானவற்றை மட்டும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வப்போது வந்து நாங்கள் உறவுகளை நேரில் பார்த்து பேச வேண்டும். இன்றைய காலத்தில் தொலைபேசிகளில் பேசுவதுதான் அதிகமாக கொண்டு செல்கின்றது. ஆனால் தொலைபேசிகளில் நாங்கள் ஒரு உறவிடம் பேசுகின்றோம் என்றால் சில சமயங்களில் அவர்களுக்கு அந்த தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள சுதந்திரம் இல்லாமல் இருக்கலாம். அந்த சமயத்தில் அவர்கள் தொலைபேசி தானே என்று சொல்லி பல கதைகளை வந்து எங்களிடம் கூறாமல் இருக்கலாம், பல துன்பங்களை தங்களிடம் மறைத்துக் கொண்டிருக்கலாம். அதுவே நாங்கள் நேரில் சென்று பேசுகின்ற போது அவர்களுடைய அதாவது அவர்களுடைய நடவடிக்கைகள் அவர்களுடைய வெளிப்பாடு முகத்தினுடைய வெளிப்பாடுகளை வைத்து நாங்கள் கண்டுபிடித்துக் கூடியதாக இருக்கும் அவர்கள் என்ன நிலைமையில் இருக்கின்றார்கள் என்று. தொலைபேசியில் நாங்கள் பேசுகின்ற போது உண்மையான நிலை தெரியாது. உறவுகளை நாங்கள் அடிக்கடி சந்தித்து பேச வேண்டும், நேரில் சந்தித்து பேச வேண்டும். அவ்வாறு உறவுகளை சந்தித்து பேசுகின்ற போது எங்களுடைய அதாவது எங்களுடைய உறவுகள் வலுப்பெறுகின்றது. அதிகமான உறவுகளை நாங்களும் சேர்த்துக் கொள்ள முடிகின்றது. அதாவது நீங்கள் சொல்லுகின்ற போதுதான் இதுவும் ஒரு கதைக்கக்கூடிய விடயம்தான். இன்று பலரும் நாங்கள் செய்கின்ற தவறு கூட இருக்கின்ற உறவுகளை இருக்கின்ற காலத்தில் தேடுவதில்லை. அவர்கள் அதாவது வயது முதிர்ந்து இறக்கின்ற தருவாயிலோ அல்லது அவர்கள் எங்களை பிரிந்து தொலைதூரங்களுக்கு சென்ற பின்புதான் அவர்களுடைய அருமையை புரிந்து கொண்டு நாங்கள் ஐயோ அவர்கள் இருக்கின்ற நேரத்தில் அவர்களை சந்திக்க முடியவில்லை என்கின்ற ஆதங்கத்தை படுகின்ற சந்தர்ப்பத்தை பார்க்கிறோம். கலிஷ்டா சொன்னது போன்று தொலைபேசியில் என்று எல்லோருமே நாங்கள் முகம் பார்த்து கதைக்கிறோம் அல்லது அதிக நேரம் கதைக்கின்றோம். எல்லாம் உண்மையாக இருக்கிறது, நடக்கிறது, பார்க்கிறோம், கொண்டாட்டங்களால் வாழ்த்துக்கள் எல்லாம் தெரிவிக்கின்றோம். ஆனால் என்னதான் இருந்தாலும் உண்மையான அந்த மனக்குறைகள், மனப்பாரங்கள், மகிழ்ச்சிகள், சந்தோஷங்களை நேரிலே பகிர்ந்து கொள்கின்ற தன்மை எந்த காலத்திலும் வந்து மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயமாக இருக்கும். ஒரு ஆறுதலை சொல்வதாக இருந்தால் கூட அல்லது ஒரு மனப்பாரம் குறைய வேண்டுமாக இருந்தால் என்ன, ஒருவரை சந்தித்து நேரே அதை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது பெறுகின்ற அந்த சந்தோஷம் தொலைபேசியிலே சொல்லுகின்ற பொழுது வராது. ஏனால் தொலைபேசியில் ஏதோ நாங்கள் அவருடன் கதைப்பதற்காக சாட்டுக்கு போக்கு சொல்லிவிட்டு ஆமாம் இப்படி இருங்கள் அப்படி இருங்கள் என்று சொல்லிவிடுகிறோம் ஒழிய அந்த சரியான ஒரு அணுகுமுறையாக அதை சொல்ல முடிவதில்லை. ஆனால் நேரே சென்று நாங்கள் அவர்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்லுகின்ற பொழுதோ அல்லது ஒரு வாழ்த்தை தெரிவிக்கின்ற பொழுதோ அல்லது ஒரு நன்மைகளை நாங்கள் அவர்களுக்கு செய்கின்ற பொழுதோ அல்லது அவர்கள் எங்களிடம் தொலைபேசியில எல்லாம் சொன்னாலும் ஆபத்து இதை மற்றவர்களுக்கு கதை சென்றுவிடும் அல்லது இதை யார் மறைந்து விடுவார்கள் என்பதற்காக கெலிஸ்டா சொன்னது போன்று நேரில் தங்களுடைய குறை குற்றங்கள் துக்கங்களை சொல்ல காத்திருப்பார்கள்.
அவர்களை இருந்துட்டாவது நாங்கள் சந்திக்க ஒரு நேரத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்புங்களிடம் இருக்கிறது என்றால் எல்லோருமே அவசரமான உலகத்தில் தான் இருக்கிறோம். இருந்தாலும் எங்களை நம்பி அல்லது எங்களுக்காகவே வாழ்கின்ற எங்களுடைய உறவுகள் இருக்கிறார்கள், அம்மா அப்பா அண்ணா தம்பி தங்கை, அவருடைய நிலையை நாங்கள் உணர்ந்து சில வழியில் அவர்களை சென்று பார்க்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் சென்று பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி நாங்களே கொள்ள வேண்டும். அவரிடம் போக நேரமில்லை என்று சொல்வதை விடுத்து எங்களுடைய உறவுகளை தேடி நாங்கள் செல்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொள்வதன் அது ஒரு கெட்டித்தனம். முடிந்தவரை அப்படி சென்று நாங்கள் உறவுகளை நலம் விசாரிக்கின்ற பொழுது அவர்கள் உண்மையிலேயே எங்களை என்ன வாழ்த்துவார்கள், அதே போன்று அவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். தங்களுடைய உண்மையான அந்த குறைநிறைகளையும் எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். நாங்களும் அதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றத்தில் நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இல்லையா கிருஷ்ணா? நிச்சயமாக. நீங்க கூறியது போல வந்து உறவுகளை நாங்கள் பேண வேண்டியது அவசியமாக காணப்படுகின்றது. உறவுகளுக்கு இடையில் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது அண்ணனாக இருக்கட்டும் சரி, நண்பர்களாக இருக்கட்டும் சரி, சமூகத்தில் வேறு யாருடனாவது பிரச்சனைகள் முரண்பாடுகள் ஏற்படுகின்ற போது விட்டு கொடுத்து பழகுங்கள். ஒரு பிரச்சனை யாரிடம் தவறு இருக்கின்றது என்று உணர்ந்தால் சில சமயங்களில் நாங்கள் நினைப்போம் அவர் தானே தவறிழைத்திருக்கின்றார், அவராக வந்து கதை கட்டும் என்று சொல்லி நினைப்போம். இவ்வாறு நாங்கள் இருக்கின்ற போது உறவுகளுக்கு இடையில் இடைவெளி அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. சில சமயங்களில் அவர்களை நாங்கள் திரும்ப காண முடியாத நிலை கூட ஏற்படுகின்றது. வாழுகின்ற காலங்களில் எல்லோரையும் அனுசரித்து செல்ல வேண்டும். நாங்கள் சந்தோஷமாக விட்டு கொடுத்து வாழ பழக வேண்டும். நாங்கள் விட்டு கொடுத்து வாழ்கின்ற போது அந்த பண்பு ஒரு நல்ல பண்பாக இருக்கும். நாங்கள் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக கூட இருப்போம். எங்களுடைய உறவுகள் அதை பார்த்து கற்றுக்கொள்வார்கள். அந்த குறித்த நபர் இவ்வாறு இருக்கின்றார், எவ்வளவு சந்தோஷமாக வாழ்கின்றார், இதை நாங்களும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்களும் ஒரு நல்ல பாதையை நோக்கி செல்வதற்கு நாங்கள் முன்னுதாரணமாக இருப்போம். உறவுகளுக்கு இடையில் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது விட்டு கொடுத்து வாழ பழங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் வந்து நாங்கள் சமாளித்து அனுசரித்து போக வேண்டும். ஏனென்று சொன்னால் மனித இயல்பு மாறிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளுக்கு நாள் அவர்களுடைய சூழ்நிலைக்கேற்ப அவர்களுடைய மனநிலைக்கேற்ப சில சமயங்களில் மாறிக்கொண்டிருப்போம். எந்த நேரமும் நாங்கள் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டோம். ஏனென்று சொன்னால் மனித உணர்வுகள் எப்போது மாறும் என்று சொல்லி இவருக்குமே தெரியாது. சில சமயங்களில் கோபத்தில் இருக்கின்ற போது ஒரு உறவிடம் நாங்கள் கதைக்கின்ற போது அந்த கோபத்தை எங்களிடம் வெளிப்படுத்தி விடலாம். அது மனித இயல்பு. நாங்கள் அதை நினைத்து அவர்களிடம் கோபத்தை வெளிப்படுத்தி விட்டார் என்று சொல்லி நாங்கள் அதை மட்டும் சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அந்த உறவு ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது, ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கின்றது சொல்லி நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுவே உண்மையான உறவாக காணப்படுகின்றது. ஒருவர் பிரச்சனையில் இருக்கின்றார் சொன்னால் அவர் பிரச்சனை இருக்கின்றார் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த தன்மை எங்களிடம் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு உறவுக்கு அழகான ஒன்றாக காணப்படுகின்றது. மற்றவர்களை நாங்கள் சந்திக்கின்ற போது வயது வேறுபாடின்றி மரியாதை கொடுக்க பழக வேண்டும். நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒவ்வொரு உறவுகளை மதிக்கின்றோமோ அந்த அளவுக்கு அந்த உறவு எங்களிடம் நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய தன்மை காணப்படுகின்றது. அவருக்கும் எவ்வளவு நாங்கள் மரியாதை கொடுக்க வேண்டுமோ ஒரு குறித்த நபருக்கு மரியாதை என்பது வந்து எல்லோருக்குமே அவசியமான ஒன்று. எல்லோரும் எதிர்பார்க்கின்ற ஒன்று. போகின்ற ஒரு இடத்தில் மற்றவர்கள் எங்களுக்கு மரியாதை தர வேண்டும் என்று சொல்லியே அநேகர் எதிர்பார்க்கின்றார்கள். ஆகவே எவராக இருக்கட்டும் அண்ணா சொன்ன முதலில் சொல்லியது போல வந்து நாங்கள் நினைக்கும் அவர்கள் இதை பாதுகாவலராகத்தான் இருக்கின்றார், அதற்கே நாங்கள் போய் குட் மார்னிங் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றோம் என்று சொல்லி அண்ணா கூறியிருந்தார். அது போலதான் அவர்களும் ஒரு சக மனிதர்கள் தான் என்று சொல்லி நாங்கள் மதிக்க வேண்டும். அவர்கள் மனிதர்கள், அவர்கள் வேலைக்காக வந்திருக்கிறார்கள், நாங்கள் வேலைக்காக வந்திருக்கிறோம், எங்களுடைய கல்வி தகமைக்கேற்று நாங்கள் வேலை பார்க்கின்றோம், எல்லோருமே மனிதர் தான் என்று சொல்லி ஒரு சமனான மரியாதை கொடுக்க பழக வேண்டும். மரியாதை என்பது எல்லோரும் எதிர்பார்க்கின்றோம். அதை நாங்கள் கொடுக்கின்ற போது அவர்களுக்கு எங்கள் மேலும் ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும், நல்ல உறவு வளரும். எப்பொழுதுமே மனிதர்கள் எங்களுக்கு உதவியாக இருப்பார்கள், நாங்களும் சந்தோஷமாக வாழ முடியும். குடும்பங்களுக்கு இடையில் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது என்ன செய்யணும் என்று சொன்னால் பிள்ளைகளாக இருக்கட்டும் சரி, குடும்பத்தில் வேறு நபர்களுக்கு இடையில் பிரச்சனை ஏற்படுகின்ற போது பெரியவர்கள் முன்னின்று அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும். சிறிய பிரச்சனையை தீர்த்து வைக்காத சந்தர்ப்பத்திலேயே அது பெரிதாக பெரிதாக கொண்டு போய் குடும்பமே பிரிகின்ற நிலைக்கு வந்துவிடும். சிறியதாக ஒரு பிரச்சனை வருகின்ற சொன்னால் பெற்றோர்களாயிருக்கட்டும் சரி, பெரியவர்களாயிருக்கட்டும் சரி, நடுநிலைமையாக நின்று தீர்ப்பு வழங்க வேண்டும். ஒரு தலைப்பட்சமாக தீர்ப்பு வழங்குகின்ற போது அது குடும்பத்தை அந்த அதாவது வந்து அன்பின் ஒரு சமநிலையை வந்து பிரித்து விடுகின்ற நிலையாக காணப்படுகின்றது. நடுநிலைமையாக பெரியவர்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும். சிறிய பிரச்சனைகளை அந்த நேரத்திலே தீர்த்து விடுகின்ற போது அந்த பிரச்சனை தீர்ந்து மகிழ்ச்சியாக வாழுகின்ற நிலை காணப்படும். பிரச்சனைகளை தீர்க்காமல் நாங்கள் விடுகின்ற போது அந்த பிரச்சனை பெரிதாகி குடும்பங்களையே பிரிக்கின்ற தன்மை காணப்படுகின்றது. ஆகவே ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற போது ஆரம்பத்திலேயே அதற்கான முடிவுகளை எடுத்துவிட வேண்டும். சிறிய விடயம் தானே என்று சொல்லி நாங்கள் அதனை கவனிக்காது விடுகின்ற போது அது ஒரு கட்டத்தில் எங்களுடைய உறவுகளையே பிரிக்கின்ற நிலைமைக்கு வந்துவிடும். ஆகவே அந்த சிறிய சிறிய விடயங்களை கூட நாங்கள் கவனித்து அந்த பிரச்சனைகளை நாங்கள் முதலே வந்து தீர்த்து கொள்ள வேண்டும். இல்லையா? உண்மையிலே. அதாவது எந்த ஒரு உறவுகளும் பலப்பட வேண்டுமாக இருந்தால் அங்கே வந்து விட்டு கொடுப்பு என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது. நான் பிரதி நீ பிரதி என்கிற அகந்தையை விட்டுவிட்டு ஒருவர் சொல்லுகின்ற பொழுது இன்னொருவர் ஆமோதிக்கின்ற போதும் அல்லது ஒருவர் சொல்லுகின்ற செயலி ஏதாவது சரிபிள்ளை இருந்தால் அதை உடனடியாக சுட்டிக்காட்டி இப்படி இல்லை இப்படி இருந்தால் நன்று என்று சொல்லி அதுக்குள்ள ஒரு புரிந்துணர்வை கொண்டு வந்து உறவுகளை பலப்படுத்திக் கொள்வதுதான் எங்களுடைய அவசியப்படாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது. ஏனென்றால்
என்று ஒரு நன்மை தீமை என்று வருகின்ற பொழுது உறவுகளை சந்திப்பது என்பது அரிதாக இருக்கிறது என்றால் நாங்கள் நடந்து கொள்கின்ற விதம் அப்படி இருக்கிறது. ஒரு நன்மை தீமை என்று வந்தால் நாங்கள் செல்வதில்லை. ஆகவே நாங்கள் சென்றால் தானே உறவுகள் எங்களை தேடி வருவார்கள். அதை விடுத்து நாங்கள் என்ன நினைக்கிறோம், நாங்கள் ஏதாவது நிகழ்ச்சி நடந்தால் அவர்கள் வந்த என்ன விராட்டி என ஒரு எண்ணப்பாடு என்று பலரிடமும் வந்துவிட்டது. பணம் இருந்தால் எதையும் செய்து கொள்ளலாம் என்ற எண்ணம் வந்ததினால் உறவுகளை தேடுகின்ற ஒரு மனப்பான்மை இல்லாமல் போய்விட்டது. அல்லது அப்படி ஒரு உறவுகளை தேடுகின்ற படலம் நடந்தாலும் அந்த விசேஷ காலங்களில் மட்டும் அவர்களை கண்டு வாருங்கள் போங்கள் என்று சொல்வார்கள். வராவிட்டாலும் அவர்கள் அதை பற்றி கவலைப்படுவதும் இல்லை. வந்தாலும் கூட சரி சுவநயங்களையும் கேட்பதில்லை. வந்து விட்டீங்களா, அப்படி எப்படி இருக்கிறீங்க என்ன என்ற ஒரு விவரங்களை கூட கேட்கிறார்கள். சிரித்து விட்டு சரி என்ற வழி செல்வார்கள். இதுதான் இன்றைய நடைமுறை. ஆனால் முன்னிய காலங்களில் அப்படி இல்லை. ஒரு விசேஷத்துக்கு ஒரு வருகின்றார் என்றால் இவ்வளவு தூரத்துக்கு அவர்களை வரவேற்று இவ்வளவு உபசாரங்கள் செய்வார்கள் என்பதை எங்களுடைய கலாச்சாரம் சொல்லி தந்திருக்கிறது. ஆகவே முடிந்தவரை உறவுகளை பலப்படுத்த நீங்கள் முடிந்தவரை உறவுகளுடன் கொஞ்சம் என்ன சொல்லுங்கள் நேரம் கிடைக்கும் நேரம்லாம் சென்று சந்தியுங்கள். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உறவுகள் மேம்படும் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோட சந்திக்கும் முறை விடைபெறுகிறோம். நாங்கள் என்ற மேம்படன் குணம் துஷன் மற்றும் கலன்ஸ்டா ஜெயக்குமார் நன்றி நேயர்களே.